வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் லீடர் சந்தோஷ் டைமண்ட் ஆக்டர். ஸோ வெஸ்டேஜில் வந்து நம்ம ஜூலை மந்த் கன்சன்சி பண்ணியிருக்கோம், ஜூலை 2022. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், நீ டேட் வந்து 5 July 2023. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், கன்சியூ பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அக்ரி ப்ராட்ஸ் பர்ச்சேஸ் ஒன்று ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஆன்லைன் ஆர்டர் அதுவுமே வந்து ரிசீவ் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ அக்ரி 82 வந்து ஒரு 5 லிட்டரும் ப்ளஸ் கோல்டுமே வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் வந்து எல்லாமே லைவாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பில் கூட இருக்கும். அக்ரி 82 வந்து 5 லிட்டர். ஓகேங்களா, நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருப்பேன். 82 வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் மருந்து, கெமிக்கல் உரம் எதுக்கு போட்டாலும் அக்ரி 82 வந்து தாராளமாக நம்ம அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரி லிட்டர் வந்து பாருங்கள், 5 லிட்டர் 5 லிட்டரையும் நான் போட்டிருந்தேன். ஸோ 3,000 ரூபாய் ஓகேங்களா, அதுவே நம்மள்கிட்ட 100 பீவ் கிட்ட 3,600 ரூபாய் 100 பீவ் கிட்ட வந்தது. அக்ரி கோல்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆன்லைன் ஆர்டர் வந்தது. இது வந்து நார்மலாக நம்ம ஸ்டோர் பர்ச்சேஸ் நம்ம கொரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய 100 பீ கன்சன்சி ஆஃபருடைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, 100 பீவி கன்சன்சி 119 பீ பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த லக்கி ட்ரா ஆஃபர் ஃபோன் ஆஃப் அது ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் வந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஆஃபர்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலை 8 லாஸ்ட் என்னுடைய பில், என்னோடய பர்ச்சேஸ் பண்ண பில் வந்து இருக்குது. ஸோ ஓகேங்களா, நம்ம கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பிஸ்னஸ் வந்து ஸோ பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இன்கம் ஆகணும், அடுத்தவள் போகணும், ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஃபியூச்சர் இருக்குன்னு நம்பி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 123 பிவி சந்தோஷ் ஓகேங்களா நேமு ஒரே பில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்துலாம். துணி பவுடர் வந்து நான் எப்பயுமே 3 வாங்குவேன் எல்லா மந்த்துமே. ஸோ அது வந்து 3 ப்ளஸ் வந்து ஜிட்டா டீ வந்து 1. ஸோ நான் 99 ரூபாய் தான் இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் ஓகேங்களா, ப்ரோட்டீன் பவுடர் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணி தந்தேன், இப்போ நடுவில் யூஸ் பண்ணேன், இப்போ நான் மறுபடியும் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணுற வச்சு ப்ரோட்டீன் பவுடர் வந்து. ஸோ வெனிலா ஃப்ளேவர் இது வந்து நல்லாவே இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஃபேவரட் தான், அது வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காஃபி வந்து 2 ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் பார் இந்த ஒரு சாக்லேட் இருக்கும் வெஸ்டேஜில், நம்ம அந்த சாக்லேட்ஸ் வந்து அந்த 6 வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ 6 வாங்கியிருப்பேன், 6 வந்துருச்சு ஓகேங்களா. இதுவுமே வந்து நல்லா ஒரு ப்ரோட்டீன் சத்து இருக்கும், ப்ளஸ் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அது 6 வாங்கியிருக்கேன். அப்புறம் ஷாம்பு வந்து ரெகுலராக வாங்குறது 2 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஷாம்பு நிறைய கேட்டகரி இருக்குது. இது வந்து நல்லாவே ஹேருக்கு வந்து நான் ஸ்மூத்தாக நல்லாவே இருக்கும். ஸோ அந்த நேம் ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூலாம் பார்த்துட்டு கூட வாங்கலாம், ஜஸ்ட் அப்படியே வாங்கணும்ல இல்லை. ஸோ குரூப்பில் எவ்வளோ பிக்சர் ஆகும் நாம் ஷேர் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூலாம் நீங்கள் ஃபுல்லாக யூடியூப்பில் கற்றுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு கூட வாங்க ஓகேவா. ஸோ இது வந்து இந்த சோப் பாருங்கள், இது வந்து நான் கிட்ட 7 சோப் போட்டிருப்பேன். 7 சோப் இருக்குது. க்ரீமி கிளென்சிங் பார் வந்து ஒயிட் கலரில் வந்து சும்மா நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அசூர் சோப் எப்பயுமே நான் 10 சோப் மேலே போடுவேன். ஸோ நானும் யூஸ் பண்ண பக்கத்துலேயும் சஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு வீட்லேயுமே கொடுப்பேன். ஸோ ரெகுலராக வாங்கிக்குவாங்க. ஸோ அதுக்குமே வந்து அந்த ரீட்டெயிலுமே வந்து இந்த சோப் வந்து சோப்பு பேஸ்டில் வந்து ரெகுலராக வந்து பக்கத்தில் கன்சியூமரும் இருக்காங்க நம்மகிட்ட. ஸோ அதுக்கு மூவ் பண்ணி நான் சேர்த்தியும் பல்காக வாங்கிக்குவேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம் வந்து 4 ஃப்ரீயாகவே வந்தது ஓகேங்களா. இந்த பெர்ஃப்யூம் வந்து 4 ஃப்ரீ ஓகேங்களா, இது வந்து 4 ஃப்ரீ தான், பார்த்தா தெரியும் ஃபஸ்ட் டேபிளாகவே அதான் இருக்கும். ஸோ அசூர் கரிஷ்மா பெர்ஃப்யூம் ஃப்ரீ ஓகேங்களா, 4 இது. ஸோ கிட்டத்தட்ட 1 72 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ தான், வெறும் 4 ரூபா தான். ஏன்னா அது ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட், 18th பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ பொருள் கிடைக்கும். ஸோ அதில் வந்துருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃப்யூமு, ஸோ ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு ஸ்மெல் நல்லாவே இருக்குது. ஸோ அதுவும் ஃப்ரீயாக வந்து கிடச்சிருக்கு, ஃப்ரீயாக வந்திருக்கு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் துணி தைக்கிற லிக்விட் ஓகேங்களா, ஹைவெல்ட் அல்ட்ரா வாஷ் டிடர்ஜென்ட் லிக்விட் ஓகேங்களா, அது வந்து 4 3 வாங்கியிருப்பேன். ஸோ அதுவும் ரெகுலராக நான் 3 வாங்குறது தான். ப்ளஸ் வந்து அசூர் ஏர் ஆயில் ஓகேங்களா, அசூர் ஏர் ஆயில் வந்து வாங்கியிருந்தேன், ரெகுலர் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேனா டூத் பேஸ்ட் ஓகேங்களா, அது வந்து அதுதான் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ. ஸோ டிஷ்வாஷ் 1 ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் தனியாக ஒன்றும் அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அக்ரி கோல்டு. ஸோ அக்ரி 82 வந்து 5 லிட்டர் ஓகேங்களா, அக்ரி 82 வந்து 5 லிட்டர் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா ஒரு அக்ரி டானல்ஸ் யூமிக் லிக்விட் 82 கோல்டு எல்லாத்துமே மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக அக்ரி 82 இல்லாத எந்த ஒரு அக்ரி ப்ராடக்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அக்ரி 82 நான் வாங்கியிருக்கேன் ஓகேவா. ஸோ பாருங்கள் எல்லா எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு எல்லா கேட்டகிரிலுமே கவர் ஆகிருக்கும். சோப்பு, பெர்ஃப்யூமு, பேஸ்ட்டு, துணி தைக்கிற லிக்விடு, துணி தைக்கிற லிக்விடு பவுட்ரு, ஷாம்பு, டீ, காஃபி, சாக்லேட்டு, ப்ரோட்டீன் பவுடரு அதுவே கிட்ட 20 பீ வருது. அக்ரி கோல்டு, அக்ரி 82. ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாதமும். அதான் நம்ம இந்த மந்த்து நான் 4 மந்த் கன்சன்சி ஆஃபர் வர 5th சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மந்த் இந்த 2500 ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும், அதுக்கு நான் அக்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணிப்பேன் ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக யோசிக்காதீங்க, வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் நாம வந்து நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நாம தான் ஃபஸ்ட்டு வந்து கன்சியூம் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம டீம் வந்து ஃபாலோ பண்ணி கன்சியூம் பண்ணுவோம் சரிங்களா.
ஸோ கரெக்டாக ஒவ்வொரு விஷயமும் கற்றுதா அவங்க டீம் எஜுகேட் பண்ணணும், கரெக்டாக நம்ம லீடராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் வீட்டில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நாலு பேருக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக பிஸ்னஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஜெனியூனாக எடுத்து பண்ணுறதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து பிஸ்னஸ் லைஃப்பை புரிஞ்சுக்கோங்க, எல்லா ப்ராடக்ட்ஸும் கன்சியூம் பண்ணுங்கள், புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க பயப்பட தேவையில்ல, எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், கிரேட் ஒன் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ கரெக்டாக அந்த வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு மீட்டிங் ட்ரைனிங் அஃபர் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் கரெக்டாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விஷயம், தேங்க்யூ.